வணக்கம் இது உங்கள் சைந்தூஸ் கிச்சன் நம்ம நேத்து நிறைய மினி மேச்சூர் பார்த்தோம் இல்லீங்களா அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ இதுல பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் வாளி நான் காமிச்சேன் இல்லீங்களா அந்த வாளி அதுக்கு ஒரு சைஸ் சின்னது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்லலாம் இல்லனா தண்ணி ஊத்துற ஜக் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது பாக்கும்போது நம்ம வீட்ல வழக்கமா பெரிய சைஸ் வானல் வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த சைஸ் பெரிய சைஸ் வானல்ல இருந்து சின்ன சைஸ் வானல் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து சூப் வானல் சொல்வாங்க குழியா இருக்கு பாருங்க அதுலயே சின்ன சைஸ் ஒரே மாதிரி இருக்கு இல்லீங்களா அடுத்து நம்ம வீட்ல நார்மலா தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வானல் பாருங்க அழகா இருக்கு இது ரியலாவே நம்ம மினி மேச்சூர்ல வச்சு குக் பண்ணலாம் சைந்தா எடுத்து எடுத்து குடுத்துட்டு இருந்தா ஆப்பக்கடாய் அதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு தாளிக்கிற வானல் பாருங்க எவ்ளோ கியூட்டா இருக்கு ஆசையா இருக்கு இதில நாம ரியலாவே கட் பண்ணலாம் ஸ்டீல் அருவாமனை நல்ல ஷார்ப்பா இருந்துச்சு அதனால தான் நான் சைந்தாக்கு எந்த பொருளுமே கொடுக்காம வச்சிருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் தூக்குக்கு போலாம் பாருங்க பெரிய சைஸ் எண்ணெய் தூக்குறேன் சின்ன சைஸ் எண்ணெய் தூக்குறேன் வச்சிருக்கேன் அழகா ஈஸியா ஓபன் பண்ணலாம் நான் பாருங்க ஒரே விரல்ல எவ்ளோ அழகா ஓபன் பண்ணிட்டேன் நம்ம கோயிலுக்கு கூட இதை எடுத்துட்டு போலாம் ஒரு ரெண்டு விளக்கு ஏத்துற அளவுக்கு இதுல எண்ணெய் பிடிக்கும் எண்ணெயில இருந்து நெய் பிடிக்கும் அதுலயே சின்ன சைஸ் தூக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லீங்களா பார்க்கும் போதே இதெல்லாம் நான் வந்து மொத்தமா சேர்க்கல கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போது அது ஸ்டெப் வைஸ் எனக்கு தானாவே சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு ஹாட் பேக் हाट पेक ना रियल नम्ब सापाड़ा वचिक्ला उन्मे हीटावे पाती स्टील पेसस् वे प्लास्टिक नम्ब वीटल यूस पड़े हाट पेक मादे सूड़ ना तांग हाट पेक ना ट्रे पड़ी पातर अदकिन पाक्स इतफिन पाक्स यापक इलावे मुड़ा अदूँ उाता पाटी टिफिन पाक्स पी कदांग नम्बर किमना अफिन पाक्स नम्बर सापा कटी एड़वा रोमे नल्बर पांग विसान ओवल शेप इे ना और मूण ना वेटटी आफ टिफिन पाक्स वेमारी तूकल इत मूण टिफिन पाक्स कुछ परिय सईस वीटल पातरप पड़े नम वीटल अंडीपा बॉक्स की सापा वा मेल कुछ कुछ रसम वे नम कंप्लीटा यूस आगे आना इला यार अंदर सापड़ा यारू सापेद ऊर मटा इलाफिन पाक्स देवपड़े उन्मे पांग नंबे मुझे इवलो कुटी एपी मैनुफेक्चर पड़ मुड़ी तरल इत मूण टिफिन पाक्स अदारा एव्लो फिनी अलग नमक रियल नम्बर सैज कुटी वर्षन पाक मारि रे क्यूटा एल ईटमें पाक्स कंपा इक टू के किट्स वेलमेंटिफिन पाक्स मूण टिफिन पाक्स लंच इंटरवल को अब नम्बर पाक्स ओपन पड़ी ओपन पड़ी पापम अंतमी और पैटन अदक पाती टम्लर टम्लर ना वो सईज वैस वे और टम्लर और टम्लर पांग और सईज सईज सुत कमी टम्लर और अंजु वेटटी आफ टम्लर ना वचर इत टम्लर्स कान बट आना ना इतना सुलिंग और थ्री अंड हाफ इयर्स आई थिंग्सा वांगी मे बी उ कड़चना ना कम कंपा एं ना वांगण अंतरला तिरपी कड़ी उ कंपा अंत लोकेशन अड़ वीडियो ना शेर पड़े इत पाती नम्बर वीटल सर्विंग यूस पड़ोला अंतमी और सर्विंग पात्र मारि इतमी मूणु पात्र अब सेट अतना प्लास्टिक अड़प पातरपी इत पार स्टील आना मेल स्टील को इन सूपर प्लास्टिक मिक्स पड़ी कुत्तर आना स्टील उन्मे अलग इत को मेल स्टील रियल कुक
அப்புறம் கப்பன் சாசஸ் நான் இதில் ரெண்டு கப்பன் சாசர் இருக்கு நான் ஒரு கப்பன் சாசர் மட்டும்தான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அதில் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அவ்வளோண்டு கப்பு அதில் ஒரு சாசர் இதில் நம்ம என்ன டீ ஊற்றி குடிக்கிறதுன்னு தெரியல பட் ஆனால் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இது நான் வாங்கின புதுசில் சைந்தா வந்து ஒரு ஒரு ரெண்டு வயசு கிட்டே இருக்கும் போது நான் இதை எடுத்து கொடுத்தப்போ அதில் வந்து சும்மா கொஞ்சமாக டீ ஊற்றி குடிப்பா இப்போ நான் அடுத்து காட்டுறது வந்து பிரியாணி தேக்ஸாங்க அது பாருங்கள் பெரிய சைஸ் தேக்ஸாக காமிச்சேனா இப்போ காமிக்கிறது சின்ன சைஸ் தேக்ஸா இதுவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகுதுனாலே அதை விட இது ஒரு சுற்று சின்னதுன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அருவாமனை எடுக்க போகிறேன் இது வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கு அருவாமனை அதுக்கப்புறம் இது எல்லாமே கட் பண்ணுவோம் இந்த அருவாமனை எல்லாமே கட் பண்ணுவோம் இது வந்து தோசை தவாலே நான் ஒரு 4-5 வெரைட்டி காட்டினேன் பாருங்க பிளெயின் தோசை தவா இந்த மாதிரி ஹேண்டில் வச்சது இரும்பு ஹேண்டில் வச்ச தோசை தவா இது ஆம்லெட் தவான்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஃபில்டர் பண்ணுவோம் தெரியுங்களா அது கூட இருக்கு பாருங்க இதுலேயே இதை நான் வடிகட்டியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முட்டை நம்ம வீட்லேயே நார்மலாக எக்கு பிரிக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அதுக்கப்புறம் பாருங்க இட்லி குண்டாலே எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி குண்டான் நான் ஏற்கனவே வேறு ஒரு இட்லி குண்டா என்னுடைய முதல் வீடியோவில் போட்டிருப்பேன் இது வந்து கொஞ்சம் நார்மலாக டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க இது ஒரு நார்மல் குக்கர் மாதிரி ஒரு பாத்திரம் இதில் நம்ம ரியலாகவே சமைச்சுக்கலாம் மினி மெச்சூரில் அடுத்தது இன்னொரு ஸ்டீல் குக்கர் காட்டுறேன் இது வந்து இது ஐட்டம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பஃபட் நம்ம ஹோட்டல்லாம் பார்த்தா ரெண்டு செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம் இதில் நான் ரெண்டே ரெண்டு தான் வச்சுருக்கேன் ஒன்று மயில் டிசைன் இன்னொன்று சிப்பி டிசைன் ரெண்டுமே ரொம்ப தேடி எடுத்தது தான் இது 5.5 பெட்டி இது பிளாஸ்டிக்கில் வருது நான் ஸ்டீலில் இந்த வீடியோலேயே கடைசியில் உங்களுக்கு ஒரு 5.5 பெட்டி காட்டுறேன் அதுக்கப்புறம் இதோ வந்தாச்சு இதுதான் ஃபைனல் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா கரண்டிங்க இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கரண்டிங்க இருக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பாருங்க இது வந்து நம்ம மிக்சிங் போல் நம்ம பெரிய சைஸ் மிக்சிங் போல் தான் பார்த்துருப்பீங்க இது சின்ன சைஸ் இது இன்னும் ஒரு பாத்திரம் அதாவது இது மாதிரி இது சின்ன கிண்ணம் கிண்ணம் குழி பாத்திரம் வாஷிங் என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஸ்பூன் வெரைட்டிஸ் பாருங்க சின்ன ஸ்பூனில் இவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த சின்ன இது குழி இது வந்து குழிக்கண்டி மாதிரி இருக்கிறது நம்ம வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம் இந்த சாதம் இது மாதிரி இப்போ எங்கள் சாதக்கரண்டிலே ரெண்டு விதமானது சர்விங் ஸ்பூன்ஸ் இதிலே நான் வானல் காமிச்சேன் இல்லைங்களா அதுலேயே பாருங்கள் இன்னொரு சைஸ் வானல் அப்புறம் இரும்பு மரம் நான் ஒரு 5.5 பெட்டி சொன்னேன் இல்லைங்களா அதுதான் அந்த 5.5 பெட்டி இப்போ நான் தொட்டு காமிச்சேன் இல்லைங்களா அது இப்போ பாருங்கள் நான் ஸ்பூன்ஸே உங்களுக்கு மஸ்ட்டு முடிச்சிடுறேன் நான் அதை காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இருக்குது பாருங்கள் இது நல்லாவே ஒரு சர்விங் ஸ்பூன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பட்டையாக அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது சர்லாக் ஸ்பூனுங்க இது சர்லாக் ஸ்பூன் தான் சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் அதுலேயே வந்து கொஞ்சம் தாளிக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் சின்ன டிஃபன் பாக்ஸுங்க காமிச்சேன் இல்லைங்களா அதுலேயே இன்னும் சின்ன வெர்ஷன் இது அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து தண்ணி கேன் நம்ம இந்த தண்ணி கேன்லாம் வந்து பாட்டிங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க காலத்தில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க பியூரிஃபையர்லாம் அப்போ கிடையாது இதில் தான் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிஃபன் பாக்ஸ் நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஊதுபத்தி ஸ்டாண்டு டேண்டட் ஆயின் பார்த்தீங்களா 5.5 பெட்டியை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்க 4 இது கிண்ணம் அப்படியே தனியாக கையோடு எடுக்கலாம் 5.5 பெட்டி பாக்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா இதுதான் நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு நம்ம சிலது வந்து வீடியோஸில் விட்டு போச்சுன்னு காமிச்சிருக்கேன் இது என்னோட ஃபேவரட் கேரட் துருவருது இதுலேயே பஜ்ஜி அந்த வாழைக்காய் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் டிஃபன் பாக்ஸ் காமிச்சிட்டேன் அடுத்தது மத்து ஒன்று கடையிற மத்து இன்னொன்று நம்ம நார்மல் மத்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறது
ஸ்பூனுங்களே பாருங்க, ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பூன், பெருசு ஒன்று சின்னது ஒன்று காமிப்பேன். தோசை தவாலே ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் தோசை தவா காமிச்சிருக்கேன். ஜல்லிக்கரண்டி, சாதம் கரண்டி, அதுக்கப்புறம் இடுக்கி. எவ்வளவுண்டு சைஸ் இடுக்கி பார்த்தீங்களா? இந்த கலெக்ஷன் எல்லாம் தனித்தனியாக வாங்கினது தான். இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸில் சாதம் கரண்டி, சாப்பாடு போடுறது, ஜல்லி கரண்டி, தோசை தவா ரெண்டு தோசை தவா, அதுக்கப்புறம் முள் கரண்டி, இது எல்லாமே வச்சுருக்கேன். அவ்வளோதான், கலெக்ஷன்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் கூட மண், அதுக்கப்புறம் அலுமினியம், பிராஸ் ஐட்டம், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் காட்டா. பாப்பா என்ன பண்ணுறீங்க? ஓ, எடுத்து வைக்கிறீங்களா? குட் கேர்ள்மா. இதெல்லாம் யாருது? இதெல்லாம் யாருது? அது பிங்க் ப்ளூவா? பாருமா, மூடி மூடிடுங்க அதுலே. சூப்பர். சில்வர் சொப்பு சாமா மட்டும் இல்லை, மண்ணில் சொப்பு சாமா, கல்லில், அப்புறம் பிராஸ் ஐட்டத்தில், இன்னும் அலுமினியத்தில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.